இந்த ரோசா வந்து இந்த ரோசா பாருங்க இது வந்து இது வந்து இந்த ரோசா வந்து நான் இது பெண்ண காட்ட போறேன்டா தடி தடிய நிலத்துல ஊண்டினாலே நீங்க உங்களுக்கு வந்து புதிய மரம் கிடைக்கும் அது அத அத தான் இப்ப காட்ட போறேன் இது சாதாரண பசலை போட்ட மண் தான் இது அந்த அந்த மண்ணில தான் இந்த தடிய வந்து வேற வீட்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து நீங்க எடுத்த உடனே நீங்க அதை நடறதுக்கு நேரம் சரிவேராட்டி கொஞ்ச நேர தண்ணிக்குள்ள வச்சிட்டு புறவு எடுத்து சாதாரணமாக இதுக்குள்ளே ஊண்டி விடுங்க ஊண்டிட்டு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றலாம் இது வந்து எங்கட வெளிநாட்டில் என்றபடியாக நான் இதை வந்து புரட்டாசி மாதத்தில் செய்யுங்க இதை நான் புரட்டாசி மாதத்தில் இந்த பூனை வருஷத்து புரட்டாசி மாதத்தில் நான் இதை செய்தேன் நான் செய்து இப்போ ரெண்டாம் தரமாக பூத்துருக்குது இதுவும் அதே மாதிரி தான் ஊண்டினேன் நீங்கள் சாதாரண மாதத்தை சாதாரண மண்ணெலாம் பசலை மண்ணெலாம் ஊண்டினேன் பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றி கொண்டு வரலாம் பிறகு நீங்கள் குளிர் நல்லா குளிர் வந்துட்டுதுன்னு சொன்னால் இந்த அடியான வந்து கீழே இந்த அடிக்கு வந்து குளத்தின் பையால் வந்து மூடி விடுங்க அது தானாகவே வளரும் குளிர்காலத்தில் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆக குளிரண்டா தண்ணி ஊற்ற தேவையில்லை இது வந்து இதுவும் வந்து ஊண்டித்தான் வச்சேனால் இது மாதிரி சிவத்தை பூத்தேன் சிவப்பு ரோசா தான் இதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க இதை நான் செய்து எனக்கு இது சரி வந்தபடியே தான் உங்களுக்கு இதை காட்டுறேன் நீங்களும் இதை வந்து செய்து பாருங்க நன்றி வணக்கம்.